ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னா நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சீப்பை கொண்டு தலைமுடியை வந்து நல்லா சீவிடணும் ஏன்னா இந்த சீவுறனால என்னன்னா நம்ம ஸ்கேப்பில் வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகி குளிக்கிறப்போ முடி வந்து உடையவது வந்து தடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி சீப்பு கொண்டு சீவ்றதுனால குளிக்கும்போது முடி வந்து கையில் வந்து கொத்தாகிறது வந்து நம்ம தடுக்கலாம் தலையை வந்து நல்லா வந்து நீரில் ரொம்ப நல்லா நன்காக வந் நன்கு வந்து அலசணும் ஏன்னு பார்த்தா நம்ம வெது வெதுப்பான நீர் அல்லது குளிந்த நீரில் வந்து முடியை வந்து நல்லா அலச வேணும் தான் வந்து நம்ம ஷாம்பை வந்து நேரடியாக வந்து தலைக்கு போடக்கூடாது வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் வந்து தண்ணி ஊற்றி அதை நல்லா கலந்து தான் வந்து நம்ம தலைக்கு தடவணும் ஏன்னா அதில் இருக்கிற மென்மையாக வந்து தான் நம்ம முடிய தேய்ச்சி விடணும் அதில் இருக்கிற கெமிக்கல் வந்து நம்ம முடியை வந்து நேரடியாக வந்து பாதிப்படைகிறதை வந்து தடுக்கலாம் நல்லா மசாஜ் பண்ணணும் நீங்கள் நிறைய பேர் வந்து நம்ம தலைக்கு வந்து சாம்பு போட்ட உடனே வந்து நொற வந்து செல்லும் அதை வந்து ம நொற வரும் மட்டும் வந்து நீரில் வந்து அலசி விட்டுருவோம் ஆனால் அப்படி வந்து செஞ்சோம்னா சாம்பில் உள்ள கெமிக்கல் வந்து நம்ம ஸ்கேப்பை வந்து அப்படியே வந்து படிஞ்சிடும் அது பின்னாடி என்ன ஆகுனா பொடுகாக மாறிடும் அப்போ வந்து பொடுகை உண்டாகும் ஆக அப்போ வந்து என்ன ஆகுனா எப்போது வந்து நம்ம ஷாம்பு வந்து போட்டு அலசி பின்னாடி வந்து தண்ணி வந்து நன்கு சிறிது நேரம் வந்து மசாஜ் செஞ்சுட்டு தான் அப்புறம் தான் நம்ம வந்து குளிக்கணும் நல்லா தண்ணி ஊற்றி அலசி விடணும் மசாஜ் பண்ணிவிட்டு முடியை வந்து நல்லா அலசணும் தலைமுடிய நீரால் வந்து நல்லா அலசி விட பல முறை நீரில் அலசணம்னா தான் அந்த ஸ்கேல்ப்பில் இருக்கிற அந்த கெமிக்கலோடய இது வந்து போகும் அப்போ தான் நமக்கு வந்து முடி வந்து பாதிப்படையாமல் இருக்கும் கண்டிஷ்னர் அதை வந்து கண்டிஷ்னர் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம் அது எப்படி வந்து பயன்படுத்துறதுனா நம்ம தலையில் உள்ள வந்து அதிகப்படியான நீரை வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி வந்து கண்டிஷனர் வந்து பயன்படுத்தணும் அது வந்து நேரடியாக வந்து ஸ்கேல் படக்கூடாது முடியில் மட்டும்தான் படுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் ஏன்னா ஸ்கேல் பிள்ளை பட்டுச்சுன்னா உங்களுக்கு அதிகப்படியான முடி உதிர்வை வந்து ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் வந்து முடியில் மட்டும் தடவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம குளிர்ந்த நீரை வந்து பயன்படுத்தணும் என்னதே நம்ம வந்து சுடுதண்ணீர்லையே நம்ம குளிச்சனாலும் கடைசியாக வந்து குளிர்ந்த நீர் வந்து நம்ம பச்சை தண்ணி வந்து ஊற்றி குளிக்கணும் ஏன்னு பார்த்தா அப்போ தான் நம்ம அந்த தலையில் இருக்கிற வந்து ஸ்கேல்ப்பில் வந்து அந்த மயிறுளை கால்கள் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அப்போ அந்த பச்சை தண்ணி ஊற்றுறனால என்னென்னா அது வந்து இருக்கமாச்சுன்னா நம்ம வந்து முடி முடிவுதிருவை வந்து தடுக்கலாம் முடியை வந்து நல்லா உலர்த்தணும் இப்போ வந்து குளிச்சோன்னே வந்து உடனே காயணும் அப்படின்னு நினச்சிட்டு போட்டு தவள் போட்டு நல்லா டவலை போட்டு தேயுதேன்னு தேய்ச்சிட்டு இருந்தோம்னாலும் வந்து முடிக்கு ஒரு வந்து பாதிப்பை தான் வந்து ஏற்படுத்தும் அதனால் நம்ம என்ன செய்யணும்னா முடி வந்து நல்லா காயந்தனே விட்டுட்டு வந்து நல்லா உலர வைக்கணும் உளராமே வந்து ஈரமாறிகளை வந்து தலையில் வந்து சீப்பு போட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா என்னாங்கன்னா நம்ம தலையில் இருக்கிற முடி வந்து குளிச்சுட்டு வந்தோடனே அப்படியே நீங்கள் சீப்பு போட்டு சீவ ஆரம்பிச்சுனா உடனே அப்படியே கையோடு வந்துடும் அப்படின்னு செய்யக்கூடாது இப்போ வந்து தலைமுடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வந்து இருக்கணும்னா என்ன செய்யணும்னா தினம் வந்து நம்ம தலை குளிக்கக்கூடாது வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு முறையோ அல்லது மூணு முறை தான் வந்து தலையை வந்து அலசணும் இப்படி தலையை இயற்கை முறையில் அலசிட்டு வ வரணும் ஏன்னா இயற்கை எண்ணெய் வந்து நம்ம தலையில் இருக்கிறது வெளியேறிடும் தினம் தானே தண்ணி ஊற்றிட்டே இருந்தோம்னா அப்போ அது இந்த இயற்கை இருக்கிற தலையில் இருக்கிற எண்ணெய் வெளியேறிச்சுன்னா நம்ம முடி வந்து ரொம்ப வறட்சி ஆகிரும் அதனால் நம்ம வந்து வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூன்று முறை மற்றும் வந்து நம்ம தலை குளிச்சா போதும் நன்றி வணக்கம் மேலும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் மேலும் ஒரு குறிப்புடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்